கற்கையில் கவனித்தலும் கிரகித்தலும் முக்கியம் பெறுகின்றன. ஹார்லிக்ஸ் கல்வி கற்க சிறந்த நண்பன். இப்பொழுது அனைத்து 400 கிராம் ஹார்லிக்ஸ் பாக்கெட்டிலும் 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் மாணவர்களுக்கு ஸ்மார்ட் பாஸ் மாதிரி வினாத்தாள்கள். வெள்ளி உதயதர்சனம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். அடுத்த அம்சம் என்ன என்பதை நாங்கள் பார்க்க போகின்றோம். வழமையாக நாங்கள் வெள்ளி உதயதர்சனம் நிகழ்ச்சியில் இரு கலைஞர்களையோ வளர்ந்து வரும் கலைஞர்களை அறிமுகப்படுத்துவது வழக்கம். அந்த வகையில் 2 கலைஞர்களை நாங்கள் இப்பொழுது அழைத்து வந்திருக்கின்றோம். ஒருவர் பாடகர், மற்றவர் இந்த பாடலை எழுதியவர். இருவரும் பஸ்லோன் என்னுடைய இடதுபுறத்தில் இருக்கின்றார், வலதுபுறத்தில் சஃபான் இருக்கின்றார். அவர் பாடகர். சரி, இருவருக்கும் ஒரு வணக்கம். வணக்கம். சரி, முதலில் வெள்ளி உதயதர்சன் நிகழ்ச்சி நாங்கள் எழுத்தாரலை கேட்போம். அந்த பாடல் எப்படி ஆரம்பமாகியது என்பதை தெரிந்து கொள்ளலாம். என்ன, சரி சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் லோன் இந்த துறைக்கு வருவதற்குரிய காரணம் என்ன? யார் உங்களுக்கு பக்கபலமாக இருந்தது? ஸ்ரீதர் பிச்சையப்பான்னு சொல்லி ஒரு அண்ணா ஒருத்தர் இருந்தார். அவர் தான் எங்களுக்கு முன்னு. அவர் மூலியமாக தான் இந்த இதுக்கு நாங்கள் அனுபவப்பட்டது. அதனால தான் நாங்கள் ஒரு இந்த இதுக்கும் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சம் முன்னுக்கு வந்து செஞ்சிருக்கோம். எழுத்து துறையில ஃபஸ்லூன், அதாவது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமைகள் இருக்கும். அது மாதிரி உங்களுக்கு ஒரு திறமை இருக்குது. எழுத்து திறமையை நீங்க எப்படி வெளிக்கொண்டீங்க? எழுத்து திறமை எப்படி வெளிக்கொண்டதுன்னு சொன்னா கவிதை மூலியமாக. கவிதை மூலியமான ஆரம்ப காலத்துல சும்மா கவிதை தான் எழுதிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்மார்கள் சிறுதப்பிச்சு அவங்க மூலியமா அவங்களோட வார்த்தைகள் அவங்களோட ஒவ்வொன்றும் எங்க மனசுல பாதிச்சு இருந்துட்டு இவங்கள மாதிரி அட்லீஸ்ட் எழுத முடியுமா என்ற ஒரு சின்ன ஒரு கற்பனை ஒன்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அந்த கற்பனை என்று நிறைவேறிக்கிட்டு வந்து. சரி, உங்களுடைய முதல் கவிதை என்ன? என் புதிராகம். அந்த 2 வரிகளை சொல்ல முடியுமா? பாட்டா சொன்னாலும் பரவாயில்ல. என் புதுராகமே சொல்லி ஆரம்பிச்சாங்க. என் புதுராகமே உன்னை பாட சொல்லும், என் தாளம் எல்லாம் உன்னை ஆட சொல்லும். ராகம் ஏதும் புரியாமல் எண்ணில் வந்த இந்த ராகம் இனி கேட்கும் நெஞ்சங்கள் பாடும் என்று ஆரம்பிச்சு வச்சோம். சரி, நிச்சயமாக ஒரு மங்களகரமான ஒரு ஆரம்பமாக இருக்கின்றது. இப்பொழுது பாடகரை பார்க்க வேண்டும், அவரை பாட வைக்க வேண்டும். நிறைய விடயங்கள் இருக்கின்றன. சரி, சஃபான் சொல்லுங்க, நீங்க இந்த துறைக்கு வருவதற்குரிய காரணம் யார் பக்கபலமாக இருந்தாங்க? ஸ்கூல் டைம்ல படிச்சது தான். அதுக்கு போறது அப்படி ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அப்படி படிச்ச வேண்டியதான். அப்பதான் ஃபர்ஸ்ட் நான் கூப்பிட்டாரு, இப்படி இப்படித்தான் நான் இப்படி செஞ்சேன் அப்படி அப்படின்னு சொல்லி ஐடியா ஒன்று தந்தாரு. ஓகே செய்வோம்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகினேன். பொதுவாக பாடசாலையில் தான் ஒவ்வொருவருடைய ஆரம்பமும் இருக்கும். அதற்கு முன் வீட்டிலையும் நாங்கள் பாடுவதற்குரிய சந்தர்ப்பம் இருந்திருக்கும். உங்களுடைய முதல் பாட்டு நீங்கள் எங்கே பாடுனீங்க? ஸ்கூல், ஸ்கூலில் ஸ்டேஜ் ப்ரோக்ராம், ஸ்கூல் ப்ரோக்ராம். உங்களுக்கு அதாவது பொதுவாக இன்றைய காலகட்டத்தில் சஃபான் பொதுவாக யாரும் இசையை கற்றுக்கொள்ள மாட்டாங்க, படிக்க மாட்டாங்க. கேள்வி ஞானம் தான் கூடுதலாக இருக்குது. உங்களுக்கு எப்படி? அதே மாதிரி கேள்வி ஞானம். சரி, ஃபர்ஸ்ட் லோன் எழுதிய முதல் பாடல் நீங்கள் பாடியிருக்கிறீங்க, அப்படி தானே? அந்த பாட்டு எப்படி உங்களுக்கு, எப்படி நீங்க அதுக்கு ப்ரிப்பேர் ஆகுனீங்க, ரெடி ஆகுனீங்க? அவரோட வீட்டில் இப்படித்தான் டியூன் போடுவோம். எழுதி எழுதின பிறகு டியூன் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம், டியூன் ஓகேயா பிச்சு எல்லாம் அப்படியாங்க. அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் போயிட்டு பிச்சு எல்லாம் கரெக்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவோம். இசை துறையில் அதாவது பாட்டு இருக்கும்போது இசை மிகவும் முக்கியமான ஒரு விடயம். இசையும் நீங்களே எங்கட ஐடியாஸ் அது பெருசா அது படிச்சதை இல்ல சுத்தி எங்கட ஐடியாஸ்ல அவர் செய்வாரு. மியூசிக் டைரக்டர் வேற செய்வாரு, செந்தூரன் சொல்லி. அவரோட ரெக்கார்டிங் பார்ல நாங்க எங்கட ஐடியாஸ் வச்சு அவரு ட்ராக் போடுவோம். அது நேரம் நேயர்களும் இந்த 2 கலைஞர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டிய கடமை எங்களுடைய கடமை. அந்த அடிப்படையில் நாங்கள் வெள்ளி உதயதர்சன் நிகழ்ச்சியை நாங்கள் அவர்களை அறிமுகப்படுத்தியிருக்கின்றோம். உங்களுக்கும் சந்தர்ப்பம் இருக்கின்றது, அழைக்கலாம். 2505316 ஊடாக அழைத்து
இந்த இரண்டு கலைஞர்களுடன் உங்களுடைய வாழ்த்துக்களையும் அல்லது உங்களுடைய கேள்விகளையும் கேட்கலாம். சரி, அழைப்பில் ஒருவர் வர போகின்றார். சரி, இன்னும் இல்லை. சரி, பார்க்கலாம், நீங்களும் அழைக்கலாம். 2505316 சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்லூன் இந்த சிடி வெளியிடுவதற்குரிய பக்கபலமாக உங்களுக்கு, அதாவது ஒரு சிடி இருவட்டுக்கள் வெளியிடுவது என்பது மிகவும் ஒரு கஷ்டமான விடயம். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த சிடி இந்த இருவட்டு வெளியே வருவதற்கு யார் பக்கபலமாக இருந்தார்கள்? பக்கபலமாக இருந்த யாரெல்லாம், என்னோட நண்பர் இருந்தார் கனடாவில், அவர் எனக்கு ரொம்ப பக்கபலமா இருந்தாரு. எல்லா விதமான உதவிகளை செஞ்சிருந்தாரு. இந்த இருவட்டு வெளியிடுறதுக்கு மெயினா செந்தூர்னு சொல்லி எங்களோட மியூசிக் இது பண்றவரு ரொம்ப பக்கபலமா இருந்தாரு. நாங்க என்ன ஐடியாஸ் கொடுக்கறோம் அந்த ஐடியாஸ் அப்படியே அந்த மாதிரி தருவாரு. அந்த இதுல இந்த இதை செஞ்சோம். இந்த சிடி ரிலீஸ் பண்ணிட்டீங்களா? வெளியிட்டு ரிலீஸ் பண்ணிட்டோம். அதுக்கு அந்த அந்த நிகழ்வை பற்றி சொல்லுங்களேன். அது எப்படி ஏற்பாடு, யார்ட தலைமையில் நடந்துச்சு, அதெல்லாம் சொல்லலாமே. அது பாலான்னு சொல்லி என்ற ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தாரு. அவர் மூலியமா தான், அவர்கிட்ட தலைமையில தான் அது நடந்துச்சு. அவர் தான் கொஞ்சம் எங்களை கொஞ்சம் பக்கபலமா இருந்து உதவி பண்ணாரு. சரி, இப்ப சஃபான் இருக்கிறார். அவர் இந்த வட்டில் எத்தனை பாடல்கள் இருக்கின்றன? மொத்தமாக 11 பாடல்கள் இருக்கின்றன. அப்படியா, 11 பாடல்களும் நீங்கள் எழுதிய பாடல். அப்படியா, முதல் பாடல் என் புது ராகமே, அவளுக்கு என்ன பெயர், காதல் மாயம், தேசமே இது என், கண்ணாமூச்சினி, மின்னல் உந்தன், நினைவில் நீங்காமல், அழகு நில நிலவை என்ற அந்த பாடல், 11 பாடல்கள் இருக்கின்றன. இப்பொழுது அழைப்பில் ஒருவர் வந்திருக்கின்றார். உங்களுக்கு என்ன சொல்ல போகிறார் பார்க்கலாம். வணக்கம். 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 யார்? நான் வட்டலையில இருந்து பிரியா பேசுறேன். சொல்லுங்க பிரியா. அவங்க எந்த மாதிரி கலைஞர்களை தேர்வு செய்யறாங்கன்னு தெரியலாமா? ஒரு பாடல் இருக்கும் போது இந்த மாதிரி எதை பாக்குறாங்க, குரலையா என்னது அப்படின்னு? அதாவது நான் நினைக்க, நன்றி பிரியா. அதாவது அவர்களுடைய எதிர்பார்ப்பு நான் நினைக்கிறேன், உங்களுடைய இசைக்குழுவில் இணைந்து கொள்வதற்கு எங்களுக்கும் சந்தர்ப்பம் இருக்குமா, எவ்வாறான திறமைகளை பார்க்கிறீர்கள் என்று கேட்கிறார். இசை முக்கியமா நல்ல பாடகத்துறை சொன்னா நல்லா பாடம் வளாய்க்கணும். மத்தபடி லிரிக்ஸ் சம்பந்தமாட்டாங்க. என்ன செய்வீங்க? சொன்னா பாடுற திறமை இருந்தா மட்டும் ஒரு சந்தர்ப்பம் பாடகரும் சந்தர்ப்பம் கொடுக்கும். பாடங்க திறமை இல்லாதவருக்கும் நாங்க ட்ரை பண்ணுவோம். அவங்களை பாட வைக்கிறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணுவோம். சரி, அது பிரியா உங்களுக்கு உங்களுடைய கேள்விக்கு விளக்கம் கிடைத்திருக்கும் நினைக்கிறேன். உங்களுக்கு திறமை இருந்தால் நிச்சயமாக அதற்கு களம் அமைக்கப்படும் என்ற ஒரு நம்பிக்கை உங்கள் மனதில் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். சஃபான், நீண்ட நேரமாக காக்க வைக்க முடியாது, நீங்கள் பாட்டு பாடியாக வேண்டும் சந்தர்ப்பம். இதில் இருக்கின்ற ஏதாவது ஒரு பாடலாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆரம்பமே என் புது ராகமே அதுவாக இருந்தாலும் பரவாயில்லை. என் புது ராகமே உன்னை பாடச் சொல்லும், என் தாளமெல்லாம் உன்னை ஆடச் சொல்லும், என் புது ராகமே உன்னை பாடச் சொல்லும், என் தாளமெல்லாம் உன்னை ஆடச் சொல்லும். ராகம் ஏதும் தெரியாமல் தாளம் கூட புரியாமல் என்னில் வந்த இந்த ராகம் இனி கேட்கும் நெஞ்சங்கள் பாடும். என் புது ராகமே உன்னை பாடச் சொல்லும், என் தாளமெல்லாம் உன்னை ஆடச் சொல்லும். சரி, மினுவாங்குடையிலிருந்து ரசா கலைப்பினை ஏற்படுத்தி, நசார் அழைப்பினை ஏற்படுத்தி சொல்லியிருந்தார் ஒரு பாடல் அவர்களை பாட வைக்க முடியுமா என்று. நசாருக்காகவும் அந்த பாடலை பாடிவிட்டார். சரி, பொதுவாக இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள் பாடல் எழுதுவதாக இருந்தாலும் சரி, பாடுவதாக இருந்தாலும் சரி, அதில் த ரப் என்ற ஒரு பதம் நிச்சயமாக இருக்கும். அந்த என்ன பாடல் வரிகள் இருக்கிறதோ இல்லையோ அதில் ஒரு ரப் இருப்பது ஒரு வளமையாகிவிட்டது, அது ஃபேஷனாக மாறிவிட்டது. உங்களுடைய பாடல்களில் அது இருக்கிறதா? இருக்கின்றது. சரி, அதை எப்படி எழுதுகிறீர்கள்? அந்த ரப் என்பது எந்த ஒரு வசனமாக இருந்தாலும் சரி, அதை கோர்த்தால் அது ஒரு ரப்பாக மாறிவிடும். அது பாடும் ஒரு விதமும் ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டைல், அதை பற்றி கூறுங்களேன். அதை பற்றி கூறுங்க சொன்னா, ஐ நீட்டுன்னு சொல்லி ஒரு பாடல் ஒன்று செஞ்சோம். ஐ நீட்டுன்னு சொல்லி ஒரு பாடல் ஒன்று செஞ்சோம்.
அந்த பாடலுக்கு ரெப் ஒண்ணு தேவைப்பட்டிருக்கு. அதனால அந்த ரெப்ப நானே தான் பண்ணேன். பாட்டை எழுதி மெட்டை போட்டுக்கிட்டு நானே தான் பண்ணேன். அந்த ரெப் வந்து ஆரம்பிக்கும், உன்னை கண்ட நாள் முதலில் கண்கள் இன்பமானதுன்னு சொல்லி. உன்னை கண்ட நாள் முதலில் கண்கள் இன்பமானது, உன்னை தொட்ட என் இதழ்கள் நீர் வேண்டும் என்றது, உனக்கேன் புரியல என் மனம் தெரியல, இதயமும் வெடித்தது உன் நினைவில் துடித்தது, மேதனை மலர்ந்தது சோதனை பிறந்தது, கொஞ்சம் கெஞ்சும் நெஞ்சம் என்னை விட்டு என்னுயிர் உன்னை தேடி போனது, உணவுகள் எல்லாமே எதிரியானது, கண்ணுக்கும் கண்ணுக்கும் இன்று காதல் யுத்தம் நடக்குது, நெஞ்சுக்கும் நெஞ்சுக்கும் புது பாதை என்று தீரக்குது, வா வா நீ என்னை மீட்க பதில் சொல் சொல், உன் மனதை தீரந்து என்னே, உன்னை காணாமல் மூடாதேன் கண்ணே, என் உத்தம பத்தினியே வா வா பதில் சொல் சொல் அப்படின்னு ஆரம்பிக்கும். சரி, அதாவது பொதுவாக ரப் என்று சொல்கின்ற பொழுது வித்தியாசம், அதை ரப் என்பது புரிந்து கொள்வது கொஞ்சம் கஷ்டமாக, புரிந்து கொள்ள கொஞ்சம் இலகுவாக இருக்கிறது. இந்த கலந்துரையாடலை நாங்கள் தொடர்ச்சியாக தொடர்வதற்கு முன் ஒரு வர்த்தக விளம்பரம் தயாராக இருக்கிறது, வர்த்தக விளம்பரம் போய் வரலாம். தங்களிடம் இருக்கின்ற திறமைகளை தாங்கள் தான் வெளிக்கொண்டு வர வேண்டும். அந்த சந்தர்ப்பத்தை உங்களுக்கு நாங்கள் வெள்ளி உதயதர்சன நிகழ்ச்சியின் ஊடாக வழங்கி கொண்டிருக்கின்றோம். அப்படி இனம் காணப்பட்டவர்கள் தான் எனது இடதுபுறத்தில் இருக்கின்றார் ஃபஸ்லோன், வலதுபுறத்தில் இருக்கின்றார் சஃபான். சஃபான் சொல்லுங்க, கூடுதலாக பாடகர் என்பதை எவ்வாறு நாங்கள் இனம் கண்டு கொள்ளலாம்? அதாவது எல்லோருக்கும் பாட முடியும் என்று சொல்ல முடியாது. அவர்களுக்கு குரல் வளம் இருந்தாலும் கூட சிலருக்கு கஷ்டம். அந்த ஸ்ருதி என்று சொல்வார்கள், அது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விடயமா. உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்கு? பாடுறதுக்கான ஆசை, அதாவது ஆர்வம் அவளுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா எப்படியாவது ஃபர்ஸ்ட் நல்லா அதை கேட்கணும். லிசன் பண்றது மூலமா பெரிய ஒரு நாலேஜ் வரும். எங்கட சைட்ல அப்படிதான், லிசன் பண்ணி தான், மற்றபடி படிச்சது ஒண்ணு இல்லை. மற்றபடி குரல் வரம் என்பதும் முக்கியமான விஷயம். சரி, அழைப்பில் மற்றும் ஒருவர் இருக்கின்றார். வணக்கம். 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 நான் உமா மகேஸ்வரி பேசுறேன். உமா மகேஸ்வரி, உங்களோட டிவி சத்தம் ரொம்ப போடுது. நல்லா குறைச்சிருங்க. சொல்லுங்க. ஆல்பம் எல்லாம் கேட்டிருக்கேன், நல்லா இருந்துச்சு. மிஸ்டர் சஃபான் வாய்ஸும் கூட நல்லா இருந்துச்சு. ஃபீமேல் வாய்ஸ் நல்லா சூப்பரா இருந்துச்சு. யார் அவங்க ஃபீமேல் படிச்சது? அவனுக்கு நேம் சொல்ல முடியுமா? அவர் கதைத்தது கொஞ்சம் தெளிவில்லாமல் கேட்கவில்லை. அதாவது அவருடைய கேள்வி என்னவாக இருந்துச்சுன்னு சொன்னா, சஃபான் உங்களுடன் பாடிய ஃபீமேல் வாய்ஸ், அதாவது பெண் குரல் இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த பெண் குரலில் பாடியவர்கள் யார் என்பதை சொல்ல முடியுமா? நாங்க இன்னும் போத் சாங் செய்யல. ஆனா பாடிங்க, சிங்கிள் வாய்ஸ் பண்ணிக்கிறாங்க ஃபீமேல்ஸ், இந்துஜான்னு சொல்லி, மற்றது கிருஷான்னு சொல்லி ரேப் பண்ணிக்கிறாங்க ஃபீமேல். இன்னும் போத் சாங் செய்யல, அடுத்த இதுல ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறோம். சொல்லுங்க, எதிர்கால திட்டங்கள் நிறையவே இருக்கும். அதாவது முதல் சீரி வெளியிட்டு வைத்து விட்டோம், அடுத்த நோக்கம், அடுத்த இலக்கு என்ன? அடுத்த இலக்குன்னு சொன்னா, நாங்க இன்னொரு ப்ரோக்ராம் சேர்த்து விடுவோம், சீடி ப்ரோக்ராம். அது எங்கட சமாதானத்தை பத்தி ஒரு அந்த பாட்டு ஒன்று மாதிரி நாங்க சொல்லியிருக்கோம். அந்த பாட்டை கூடிய சீக்கிரம் நாங்க விசுவல் பண்ணி அதை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரியா, இறுதியாக நாங்கள் சஃபானிடம் கேட்க வேண்டும், இந்த நிகழ்ச்சியின் ஊடாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எங்களை போல வளர்ந்து வர கலைஞருக்கு ஒரு நல்ல ஒரு மீடியம் ஆயிடுச்சு. ஸோ நான் தேங்க்ஸ் பண்றேன் நேத்ரா டிவி, மற்றது ஸ்பெஷலா உதய தரிசனம் ப்ரோக்ராம்க்கு எங்களை அழைச்சதுக்கு. சரியா, இருவருக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு அவர்களுடைய வளர்ச்சி மென்மேலும் வளர வெள்ளி உதயதர்சன் நிகழ்ச்சியின் ஊடாக நாங்கள் நேத்ரா டிவியின் சார்பாக அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். ஃபஸ்ட்லோன், உங்களுடைய எழுத்து துறை மென்மேலும் வளரும், அதே நேரம் ரப்பையும் நீங்கள் மென்மேலும் வளர்ச்சியை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஃபஸ்ட்லோன் உங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். நன்றி.
சரி, வள்ளி உதயதர்சன் நிகழ்ச்சியில் நாங்கள் அடுத்து மணிச்செய்திகளை பார்க்க வேண்டும். பாடலும் தயாராக இருக்கின்றது. இரண்டையும் பார்த்துவிட்டு நாங்கள் மீண்டும் சந்திக்கலாம் வள்ளி உதயதர்சன் நிகழ்ச்சியில்.